ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி பழம் வந்து எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த ஒரு உணவுமே வந்து சாப்பிட பிடிக்காதவங்க கூட இயற்கையில் விளையக்கூடிய பழங்களை வந்து மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி வந்து உலகில் எண்ணற்ற வகையான பழங்கள் வந்து இருக்கின்றன. ஒரு காலத்தில் வந்து உலகில் ஒரு பகுதியில் விளையக்கூடிய பழங்கள் அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தற்போதைய நேரங்களில் எல்லா நாடுகள்லையுமே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள் வந்து எல்லா பக்கமும் வந்து கிடைக்குது. அந்த வகையில் மேற்கத்திய நாடுகளில் வந்து விளையக்கூடிய ஒரு பழம் தான் இந்த ஸ்ட்ராபெரி பழம். இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் வந்து நார்ச்சத்துக்கள் வந்து அதிகமாகவே நிறைந்திருக்கின்றன. இந்த பழங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குகிறது. வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவக்கூடிய ஜீரண அமிலங்களின் உற்பத்தியை தூண்டும் திறன் வந்து இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் அதிகமாக இருக்கிறது. குடல்களில் ஏற்படக்கூடிய நோய்களையும் போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து இந்த காலங்களில் தலைமுடி கொற்ற பிரச்சனை, பொடுகு, தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமை எல்லா பிரச்சனைகளுமே வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அதிலிருந்து விட்டமின் ஏ சத்து வந்து தலைமுடி உதிர்வை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இளநரை, பொடுகு இந்த பிரச்சனைகளிலிருந்து விரைவில் தீர்க்கிறதுல இந்த ஸ்ட்ராபெரி பழம் நமக்கு இயற்கையாகவே நமக்கு பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால இந்த விட்டமின் உடலின் நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த பழம் அதற்காக நமக்கு பயன்படுகிறது. கண்ணில் இருக்கக்கூடிய செல்களின் வளர்ச்சியை இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஊக்கப்படுத்தி நம்ம வயதாகக்கூடிய காலத்தில் கூட நமக்கு பார்வை மங்குதல் பிரச்சனைகள் வராமல் நம்மை காக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்கள், அதாவது முக்கியமாக ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், அவர்களோட விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி பழம் அவங்க சாப்பிட்றதுனால உடல் வந்து ஒரு குளிர்ச்சி அடைந்து ஆண்களின் விந்தணுக்களை பெருக்கி அவர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்க இந்த பழம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கிறது. வயது முதிர்ச்சி அடையும் போது ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து தோல் வந்து கடினத்தன்மை பெறுவதோடு தோலில் வந்து சுருக்கம் ஏற்படும், ஈரப்பதம் குறைவது போன்றவை முதுமையான தோற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கிறது. இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை நாம் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோள்களின் செல்களில் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பு தன்மையை கொடுக்கிறது. சுருக்கங்களை நீக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்கிறது. நமது உடலில் வந்து முக்கியமான உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது நமக்கு அவசியம். இந்த உணவில் கொழுப்பு சத்துக்கள் குறைந்து நார்ச்சத்துக்கள் அதிகம் கொண்ட உணவுகளை நாம் சாப்பிடும் பழக்கத்தை நாம் வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்ட்ராபெரி பழங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இதை சாப்பிடும்போது நமக்கு இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மை காக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வயதினருக்குமே வந்து எலும்புகள் வந்து வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து எலும்பு நமக்கு வலுவாக இருக்கணும். அடிக்கடி இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் நமக்கு வலுவாக இருக்கும். இதனால் வந்து சுலபத்தில் எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பற்கள் பிரச்சனை இந்த பிரச்சனைகளை கூட நீக்கிறதுக்கு நாம் இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை நாம் சாப்பிடலாம். சர்க்கரை சத்து அதிகமாக நிறைந்த அரிசி, கிழங்கு வகைகள் இந்த போன்ற உணவுகளிலெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை நாம் சாப்பிடலாம். ஏன்னா இதை சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் வந்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமச்சீராக வைத்திருக்க உதவுகிறது. நீரழிவு நோயாளிகளுக்கு சுலபத்தில் ஏற்படக்கூடிய அசதி, சத்து குறைவு இதெல்லாமே வந்து தீர்க்கக்கூடியதாக இந்த ஸ்ட்ராபெரி பழம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறையிறதுக்கு கூட நம்ம ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய
வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால டெய்லியுமே நாம் ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சீக்கிரத்தில் எடை குறையும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடலில் சேராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படும் பல மாற்றங்களால் உடலில் சேரும் பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினால நமக்கு புற்றுநோய் ஏற்படும். மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து வாழக்கூடிய மக்கள் இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிட்றதுனால தான் புற்றுநோய் எதிர்பார்ச்சல் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து நாம் இந்த ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கு நமக்கு பாதிப்புகள் கம்மியாகும். புற்றுநோய் உள்ளவங்க கூட இதை சாப்பிடலாம், அவங்களுக்கு பாதிப்புகள் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.